फ्रेंड्स वेलकम टू रागिनी किचन पॉपुलर इनकी नम्बर चैनल और लॉकडाउन के सूपरान स्पेशल होम मेड रवा केक पड़पो नम्बर चैनल मुदल मुरिया इप्पदा पाकरिंगना लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा इप्पो और बाउल ला और कप अलवुक्कु रवा एडुत्तुक्करें इंद रवा वंदु पाथिंगना वरुक्काद रवैया एडुत्तुकोंगा अप्पदा केक वंदु नम्बर सॉफ्टा किडैक्कुम वरुक्काद रवा एडुत्तुट्टु अदु कूड और ग्लासल काच्ची वडिकट्टी एडुत्त इंद पालै कोंजम कोंजमा सेर्त्तु और बैटर मादिरि नम्ब रेडी पण्णिक्कलाम इंद मादिरि कोंजम कोंजमा सेर्त्तु ஒரு எக் பீட் இருந்துச்சுன்னா அந்த எக் பீட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ரவையும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா பிஃபோராக ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம கேக் செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அந்த மைதா கூட இது முக்கா கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, அதாவது சர்க்கரையை அரை கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிங்கன்னா முக்கா கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை கிடைக்கும். அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர். கேக் செய்வதுக்கு பேக்கிங் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட பேக்கிங் சோடா, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம இட்லி சோடா தான். அது கூட இது வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிராக இருந்துச்சுன்னா கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம ஃப்ளேவருக்காக. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரவா மிக்சரையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே வந்து அந்த எக் பீட்டில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரை பீட் பண்ணி ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வருவோம் அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டை வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம எக் பீட்டரை ஒரே ஆங்கிளில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிக்சிங்கை வந்து நம்ம விடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். இது கூட கால் கப் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேட்டர் வந்து சாஃப்ட் பேட்டராக ஆகிற வரைக்கும் நம்ம அந்த பீட்டரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம எல்லாம் ஆட் பண்ணது எல்லாமே அப்படியே சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த பீட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு சாஃப்ட் பேட்டர் வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்ககிட்ட கேக் பேன் இருந்தால் அந்த கேக் பேனில் பட்டர் இல்லைனா கீயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு அலுமினிய பாத்திரமோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரமோ எடுத்து கீ இல்லைனா பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா இப்போ க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கேக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு வெளியே வரும். அதுக்காக தான் இந்த க்ரீஸிங் கொடுக்குறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அது கீழே வச்சுக்கலாம். ஸோ அது கூட நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை அது கூட சேர்த்து அது மேலே டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சமாக போடுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா எந்த நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, எந்த நட்ஸ் இருந்தாலும் பொடி பண்ணி அது மேலே தூவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தூவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு குக்கரில் சால்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு இல்லைன்னா கல்லுப்பு, எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படர்ந்து தூவிட்டு அது நல்லா ஹீட்டான உடனே அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேக் பேட்டரை உள்ள வச்சுட்டு இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்ட உடனே அது மேலே நம்ம விசில் போடக்கூடாது. போடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 40 மினிட்ஸ், கரெக்டாக 40 மினிட்ஸ்னால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கேக்கு ஃப்ளப்பியாக மேலே எலும்பியிருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கேக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூனில் நான் குத்தி பார்க்குறேன். ஃபோக் ஸ்பூனில் நம்ம பார்க்கும்போது அந்த பேட்டர் அந்த ஃபோக் ஸ்பூனில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா
கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கேக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த கேக்கை அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு நைஃப்பில் அந்த சைட்லலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அது வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வெளியே வரும். அதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. தவா கேக், இது ஹோம்மேட், வீட்டில் பண்ணது. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் வந்து இது பண்ணால் அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஹோம் மேட் பண்ணி குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஹோம் மேட் ரவா கேக் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.